தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆராதனைக்கு அன்போடு வரவர் உண்மையான இறைக்கிருபையிலே நம்ம இவருடைய அருளால் ஆசீர்வாதமாய் நாளிலே அன்போடு அழைக்கிறேன். இந்த காலை ஆராதனைக்கு உண்மையான இறைக்கிருபைக்காக இவருடைய அருளை பெற வேண்டும். அன்றைய வல்லமையை பெறுவதற்காக வல்லவர் நல்லவர் நம்மை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். முழுமையாய் ஒப்பு கொடுத்து செவிங்க அன்பர்களே. குறிப்பா இன்றைக்கு கிழமை இந்த வார வேலைகள் எல்லாம் தொடங்க நாளில் திட்ட வேண்டும். செய்யணும் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் முழுமையாய் அன்றவர் நல்லவர் அவர் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில் அப்பா எங்களை தொடுங்காண்டவரே வழி நடத்துங்க என்ற முழுமையான நம்பிக்கையில விசுவாசத்துல கொடுங்கள். வல்லமை வாரம் முழுவதும் நீங்க என்னவெல்லாம் செய்கிறீர்களோ பேரால் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய இருக்கிறீர்களோ எதுவெல்லாம் உங்களுடைய திட்டங்களோ எதுவெல்லாம் நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்க கிருபையா ஆசீர்வாதமாக இயேசு சாமியின் பெயர நற்கருணையாண்டவர் பெயரில எவரெல்லாம் மனதிலே தன்னை நல்லவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்களோ அவரெல்லாம் எடுத்தவரை குறைக்கிழமை மத்திய செய்தி 23 அதிகாரம் இறைவார்த்தை 13 22 வரை உள்ள இறைவார்த்தையிலே அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே ஐயோ உனக்கு மறைநூல் அறிஞரை பார்த்து வெளிவேடக்காரர்கள் என்று சொல்லுகிறார். ஐயோ கேடி என்று சொல்ல நீங்கள் விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஏன் இந்த கடுமையான வார்த்தையை ஆண்டவர் இயேசு சாமி பயன்படுத்துகிறார் என்றால் அவர்கள் தங்களை நல்லவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். தங்களை சுய மதிப்பீட்டுக்கு தாங்கள் செய்வது சரியா தாங்கள் செய்வது தவறா என்று தங்களை சுய ஆய்வு செய்யாமல் இருக்கிறார்கள், சுய மதிப்பீடு செய்யாமல் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அடுத்தவர்கள் கெட்டவர்கள், அடுத்தவர்கள் சரியில்லை, நீ ஆண்டவருக்கு தகுதியற்றவன் தகுதியற்றவள் அவர்கள் சொல்லி மக்களை அவர்களுடைய தவறுகளை மட்டுமே குறியிட்டு காட்டிக் கொள்வதிலே கண்ணும் கருத்தமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், ஐயோ உனக்கு உன் கண்ணில் இருக்கிற துரும்பை பா, உன் கண்ணில் இருப்பதை நீ எடு, உனக்கு தடையாய் இருப்பதை நீக்கு, அது பிறகு அடுத்தவரை நீ பார். அதுதான் செய்தி. இன்றைக்கு எல்லோருமே குடும்பால நேரங்களை பாருங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. வேலைக்கு போற இடத்துல குறை, மனைவி சமைத்து வைப்பார்கள் சாப்பாட்டுல குறை, பிள்ளைகளை பார்த்து குறை சொல், ஆலயத்துக்கு சென்றால் கூட குறை சொல்வர் உண்டு. ஐயோ ஆலயத்தில் எல்லாவற்றிலும் குறை சொல்கிற நாம் சரியாக பார்த்து வெளிவேடக்காரரே ஐயோ உனக்கு ஏடு என்று சொல்கிறார. ஏனென்றால் அவர்கள் குறை சொன்னார்கள். மற்றொரு மனங்களை புண்படுத்திக் கொண்டே இருப்பவர்கள் வேறு. சில கணவன்மார்கள் இருப்பாங்க, பாராட்டவே மாட்டாங்க, கடினப்பட்டு வீட்டு வேலை செய்வாங்க, அதை அங்கீகரிப்பதோ அதை அடையாளப்படுத்துவதோ கிடையாது. அறிந்து கொள் மனைவி
கணவர்கிட்ட குறை சொல்லிக்கொண்டே இருக்கூடாது. மனைவிமார்கள் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற பொழுது அந்த குறைகள் ஒருவரை குறைத்து விடும். அந்த குறைகளை ஓரம் கட்டி வைத்து அதையும் சொல்லணும். எப்பொழுதுமே அல்ல, சில நேரங்களில் அதை ஓரம் கட்டி வைத்து அதுல நல்லது எங்க இதெல்லாம் செய்யறீங்களே, இது நல்லதா இருக்கு, இதை இன்னும் அதிகமா செய்யுங்களேன், நீங்க இதை கொஞ்சம் மாத்திக்கங்களேன் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து அன்றைக்கு அறையினுள் அறிஞரை பார்த்து வெளிவேடக்காரரே என்று சொன்னார். இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லணும், அந்த மனதை தாய் குறை சொல்லக்கூடாது, நல்லதே செய்யணும். எனவே பார்த்து நல்ல வார்த்தைகளை வீட்டில் நல்ல வார்த்தைகளை பாராட்டுங்க, பிள்ளைகளை பாராட்டுங்க, வாய் திறந்து பாராட்டுங்க, மனவன் மனைவியை கணவரை பாராட்டுங்க, வேலை செய்கிற தளங்களில் இருப்பவர்களை உங்களோட யார்கிட்ட நீ புழங்குகிறாய், யார்கிட்ட நீ பேசு பாராட்டு ஆண்டவருடைய அருளைக்காக நிற்கிறாய், ஆண்டவருடைய வல்லமையில நிற்கிறாய். திங்கட்கிழமை ஆசீர்வாதத்துக்கு நன்றி, வல்லமைக்கு நன்றி. வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க ராஜா, வல்லமையில் நிக்க வைங்க ராஜா, ஒரு பெயரால் நிக்க வைங்க ஆண்டவரே, இந்த கிருபையை காண செய்யுங்க ராஜா, வல்லமையில அருளால் ஆற்றலால் நாங்கள் வாழும்படியா ஆண்டவர், இயேசு சாமி உங்களை தொடுவார், நாள் முழுவதும் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், வல்லமையான இறை கிருபையிலே சாட்சியமாய் இருப்பீர்கள். உங்கள் முன்பு பின்பு மரணம் கோட்டையுமாய், மரணம் கோட்டையுமாய் உங்களோடு வருகிறார், ஆசீர்வதிக்கிறார். வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே அப்படியே திருப்பாடல் நினைவேங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் பிபி பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவை என்று ஆடுகிறோம். நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழி நடத்துவாராக. எனவே அன்பர்களே, காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போர்டு அறிவிக்கிறோம். இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே.